இன்று புதுக்காலம் 19 ஞாயிறு. அன்புக்குரியவர்களே, அமெரிக்காவில் நெடுஞ்சாலை ஒன்றில் ஒரு நபர் நிர்ணயிக்கப்பட்ட வேகத்தை விட அதிகமான வேகத்தில் கார் ஓட்டி சென்று கொண்டிருந்தார். இதை கவனித்த ஒரு போக்குவரத்து காவல்துறை அதிகாரி அவரை பிடிப்பதற்காக அவரை துரத்த ஆரம்பித்தார். போக்குவரத்து அதிகாரி தன்னை துரத்துவதை பார்த்த இந்த நபர் இன்னும் அதிகமான வேகத்தோடு வண்டியை ஓட்டினார். அதிகாரியும் விடவில்லை. ஒரு வழியாக அவரை மடக்கி பிடித்து எரிச்சலோடு, என்ன தைரியம் இருந்தால், நான் உன்னை பின்பற்றுவது தெரிந்தும் வண்டியின் வேகத்தை கூட்டுவாய் என்று திட்டினார். அதற்கு அந்த நபர், தயவு செய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் அவ்வாறு வண்டியின் வேகத்தை கூட்டியதற்கு ஒரு காரணம் உண்டு. 10 நாட்களுக்கு முன்பு என் மனைவி ஒரு போக்குவரத்து காவல்துறை அதிகாரியோடு ஓடிவிட்டாள். இன்று நீங்கள் என்னை பின்பற்றியதை பார்த்தவுடன் நீங்கள்தான் அந்த அதிகாரி என்றும், என் மனைவியை திரும்ப என்னிடம் ஒப்படைப்பதற்காகவே என்னை பின்பற்றுகிறீர்கள் என்றும் நினைத்து பிடிபடாமல் இருப்பதற்காக என் வேகத்தை கூட்டினேன் என்றாராம். அன்புக்குரியவர்களை, இந்த உலகில் பிறந்த ஒவ்வொரு நபருமே தான் துன்பம் என்று கருதும் இடத்திலிருந்து தப்பித்து ஓட முயல்வதும், தனக்கு ஆறுதலை தரும் இடத்தை நோக்கி பயணிக்க முயல்வதும் இயல்பானதாகும். எலியா இறைவாக்கினரும் இதைத்தான் செய்தார். அவர் தன் உயிரை கொல்லத் தேடிய இஸ்ரேல் நாட்டின் அரசியாகிய ஈசபேலிடமிருந்தும், அவளது கணவரான ஆகாபிடமிருந்தும் தப்பித்து பாலைவனத்தின் வழியாக ஓடிக்கொண்டிருந்த பொழுது வழியில் நடந்த நிகழ்வையே இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். ஒரு பக்கம் பார்க்கின்ற பொழுது எலியா ஒரு வலிமையான மனிதர்தான். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்பதற்கு ஏற்ப இஸ்ரேல் நாட்டின் அரசனான ஆகாபின் குற்றங்களை நேருக்கு நேராக நின்று இடித்துரைத்தவர். யாவேயின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டிருந்தவர். இதன் காரணமாக பாகால் உண்மையான தெய்வம் அல்ல, யாவேயே உண்மையான தெய்வம் என்பதை கார்மேல் மலையில் நிரூபித்தவர். 1 அரசர் 19 பிரிவு. எனினும் இன்னொரு பக்கம் பார்க்கின்ற பொழுது இதே எலியா பயத்தால் நிரம்பியவராக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவேதான் உயிருக்கு பயந்து கடவுளின் மலையாகிய ஒரேபு மலையை நோக்கி ஓடினார். அன்புக்குரியவர்களே, நம் வாழ்க்கை பயணத்தில் கூட ஒரு பக்கம் நாம் வலிமையானவர்களாக வளமையானவர்களாக இருப்பதாக உணர்கின்றோம். இன்னும் சில நேரங்களில் சிறு பிரச்சனைகளை கூட எதிர்கொள்ள முடியாத அளவிற்கு வலுவற்றவர்களாக இருப்பதையும் நாம் அறிந்திருக்கின்றோம். இப்படிப்பட்ட நேரத்தில் இறைவன் எலியாவுக்கு வலுவூட்டியது போல நமக்கும் வலுவூட்டுகிறார் என்கின்ற செய்தியை பெற்றுச் செல்ல இன்றைய நாளில் நாம் அழைக்கப்படுகின்றோம். இறைமகன் இயேசு தன்னையே உணவாக தரணிக்கு கொடுத்ததன் நோக்கமே நாம் வலுவூட்டப்பட வேண்டும், வல்லமை அடைய வேண்டும், வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே. எனவேதான் எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன் என்று இறைமகன் இயேசு இன்றைய நற்செய்தியில் கூறுகின்றார். வாழ்வு பயணத்தில் மேடு வள்ளங்களும் எதிர்ப்பும் கசப்பும் தவிர்க்கப்பட முடியாதவை. இவற்றின் காரணமாக மனித மனம் தடுமாறுவதும் தடம் மாறுவதும் தள்ளாடுவதும் இயல்பாகவே நடக்கக்கூடிய காரியங்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 2 காரியங்களை நாம் செய்ய அழைக்கப்படுகின்றோம். 1, இறைவனில் நம்பிக்கை கொண்டு அவரை இன்னும் உறுதியாக பற்றிக்கொண்டு அவர் தருகின்ற ஆறுதலையும் வல்லமையையும் பெற்று தொடர்ந்து பயணிக்க அழைக்கப்படுகின்றோம். 2, துன்பங்களால் தடுமாறுகிற நம் சகோதர சகோதரிகள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு நன்மை செய்து அவர்களை தாங்கி பிடிக்க அழைக்கப்படுகின்றோம். இதற்கான அழைப்பையே புனித பவுல், ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள், கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல
நீங்களும் ஒருவர் ஒருவரை மன்னியுங்கள் என்ற இரண்டாம் வாசக வரிகள் மூலம் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். ஜபம். இறைவா, எமக்கான உம் உதவி என்னாலும் இருப்பதை நாங்கள் உணர வரம் தாரும். ஆமீன்.